நேயர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள். தினமும் மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு வேண்டும் இல்லையா? உணவு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. இப்ப குடும்பத்தோடு உட்கார்ந்து இந்த உணவு சாப்பிடுறது என்பது வெறும் உணவு சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்லை இல்லையா? வீட்டோட உட்கார்ந்து கொஞ்சம் பேசி மகிழ்ந்து சாப்பிடும் போது அது இன்னும் மனசுக்கு நிறைவா இருக்கு. நீங்க இந்த காலை உணவு எல்லாம் உட்கார்ந்து வீட்டுல சாப்பிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. பல வீடுகள்ல நீங்க காலை நேரங்கள் பார்த்தா போராட்டக்களம் மாதிரி இருக்கும். அதுவும் பள்ளிக்கு கிளம்புற குழந்தைகள் இருந்தா அந்த குழந்தைய பள்ளிக்கு கிளப்பி அனுப்பி வீட்டுல பெண்ணும் ஆணும் வேலைக்கு போகக்கூடிய நிலைமை இருந்தா காலையில கிடைச்சத ஏதோ வாயில போட்டுட்டு ஓடுறோன்ற மாதிரி இருக்கும். இந்த மதிய உணவு இருப்பாங்க, பிற்பகல் உணவு வந்து அவங்கவுங்க அலுவல் பள்ளி குழந்தைங்க வந்து பள்ளியில சாப்பிடும், ஆணோ பெண்ணோ வேலைக்கு போனாங்கனாக்கா அங்க சாப்பிடுவாங்க, பெண் வேலைக்கு போகாத பெண்ணா இருந்தா வீட்டுல தனியா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஆனா இரவு உணவு என்பது எல்லாரும் உட்கார்ந்து அன்னைக்கு நடந்த செய்திகளை, அலுவலகத்துல நடந்ததை கணவன் சொல்ல, வீட்டுல யார் வந்தாங்க போனாங்கன்னு மனைவி சொல்ல, பள்ளியில கல்லூரியில் நடந்ததை குழந்தைங்க சொல்ல, அது ஒரு மகிழ்ச்சி. ஒரு உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு வந்து அதை நம்ம இழந்துகிட்டே வரோம். அது வந்து தொலைக்காட்சிகள்ல சீரியல் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அப்படிதான் உட்காந்துருக்காங்களே தவிர யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது கூட இல்லை. ஆனா நம்முடைய பண்பாடு கூட்டாஞ்சோறுனே ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பௌர்ணமி மாதிரியான நேரங்கள்ல மொட்டை மாடியில உட்கார்ந்து அந்த நிலவுல பலரும் குடும்பம் பக்கத்து வீடு அக்கத்து வீடெல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, மகிழ்ச்சி. அப்ப உணவு சாப்பிடுறதுன்றது வெறுமே சாப்பிடுறதுக்காக மட்டும் நினைக்க கூடாது, அது ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியான நிலையை வந்து சாப்பிடுகிற போதும் அந்த என்ன சொல்லுவாங்க, நீ சாப்பிடுறதே உன் உடம்புக்கு ஒட்டும் இல்லையா? அந்த மகிழ்ச்சி, நம்ம மகிழ்ச்சியை எதிர்பார்க்கிறோம் மனசு. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வந்து ஒரு உணவகத்துக்கு போறீங்கன்னு வைங்க, அந்த உணவகத்துக்கு போறப்ப கூட ஒரு உணவகத்துக்குள்ள நுழையிறீங்க. நீங்க அடிக்கடி வர்றவர்னு வச்சுங்க, ஒரு குறிப்பிட்ட மேசையில ஒரு குறிப்பிட்ட செர்வர் பணியாளர் வர இடமா பார்த்து நம்ம நம்மள அறியாமே நம்ம அங்க போவோம். என்னன்னா கொஞ்சம் சிரிச்சு பரிமாறுறவரா இருந்தா. நீங்க உணவகங்களுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில இடங்கள்ல ஏதோ அவங்க வீட்டு சாப்பாடை சாப்பிட வந்த மாதிரி அந்த பணியாளர் பேசுவார், என்ன வேணும் அப்படின்னு முகத்தை ரொம்ப கடுப்பா வச்சுட்டு இருந்தாலே நமக்கு சரியா இருக்காது. ஆனா சிரித்த முகத்தோட பேசி சாப்பிடுவது என்பது பெரிய மகிழ்ச்சி, அதுதான் முக்கியம். அப்போ உணவு என்பது மகிழ்ச்சியான சூழ்நிலையில சாப்பிடுகிறப்ப ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு. அது இன்னும் நம்ம மேல அன்பா இருக்கிறவங்க அது அன்பா உபசரிக்கிறப்ப அது இன்னும் அதுக்கு புனிதம் கூடுகிறது. கம்பராமாயணத்துல ஒரு காட்சி உண்டு, ராமன் காட்டுல உட்கார்ந்துருக்கான், அனுமன் சந்திக்கிறதுக்கு முன்னால குகன் முதல்ல தேனும் மீனும் எடுத்துக்கொண்டு ராமனை பார்க்க வர்றான். தேனும் மீனும் எடுத்துக்கொண்டு ராமனை பார்க்க வர்றான். அந்த காட்சி விரிவா போகும். நமக்கு என்ன தேவைன்னா ராமனை பார்த்த உடனே தேனும் மீனும் அமுதனுக்கு அமைவதாக திருத்தினன். அப்படியே பச்சை மீனை பிடிச்சி கொண்டு வரல, அதே மாதிரி தேனையும் அப்படியே கொண்டு வரல, சாப்பிடுறதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி கொண்டு வந்திருக்கிறேன். அமுதனுக்கு அமைவதாக திருத்தினன் புணர்ந்தன் வச்சிட்டு அனுமன் சொன்னானா, என்கொல் திருவுளம், நீங்க உங்க விருப்பம் என்னவோ அதை செய்யுங்க, அதாவது நான் கொடுக்கறேன் உபசரிக்கிறேன், நான் வந்து உங்களை வற்புறுத்த மாட்டேன். நீங்க சில பேர் வந்து சில வீடுகளுக்கு போனீங்கன்னா அன்பு காரணமாகவே வற்புறுத்துவாங்க, வயிறு முழுக்க இருக்கும், அதெல்லாம் கிடையாது. எங்க வீட்டுக்கு வந்தா நீங்க சாப்பிடாம போக கூடாதுன்னு சில பேர் வற்புறுத்துவாங்க. நமக்கு தர்ம சங்கடமா இருக்கும், வயிறு சரி இருக்காது, உணவு அப்போ ஒரு பருக்க உள்ள இறங்காத நிலையிலேயே வற்புறுத்துவாங்க. இதெல்லாம் உபசரிப்பு இல்லையா? உணவை எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்க கூடாதுன்னு நம்முடைய விவேக சிந்தாமணின்னு ஒரு பழைய இலக்கியம் பேசுது. வீட்டிலேயே கூட நீங்க பாருங்களேன், இந்த அம்மா கையில சாப்பிட்டு பழகின பல பிள்ளைங்க அம்மா இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க வீட்டுல. அதே மாதிரி சில கணவன் கூட மனைவி வரலன்னா சாப்பிட மாட்டாங்க. மேசையிலேயே இருக்கும், எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க, தட்டு தட்டு இருக்கும், அதெல்லாம் இருக்கும், அதில் வரட்டும் அவங்க வரட்டும், அந்த உபசரிப்பு அதுல ஒரு மகிழ்ச்சி. அதுதான் இந்த வேஷ்ணாமணி இந்த நடைமுறையை நமக்கு நம்முடைய நடைமுறையை சொல்லுகிறது. ஒப்புடன் அந்த பாட்டு இப்படி தொடங்கும்,
ஒப்புடன். ஒப்புடன்னாலே என்னன்னா சாப்பிடுறவங்களும் மகிழ்ச்சியா உட்கார்றாங்க, பரிமாறுறவங்களும் மகிழ்ச்சியா வர்றாங்க. ஒப்புடன் முகம் மலர்ந்து, சாப்பாடு போடுற வரவங்க எப்படி பண்ணணுமோ முகம் மலர்ச்சியா இருக்கணும். நீங்க வீட்டுல சாப்பிட உட்காரும் போதே சாப்பிடுற தட்டு எடுத்து நங்குன்னு உங்க மேஜ மேல வச்சாலே அவ்வளவுதான், இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரிதான்னு தோணும் இல்லையா. ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து, உபசரித்துன்னா என்ன வேணும், இது வேணுமா அது இருக்கு, இது இருக்கு இது வேணுமா உங்களுக்கு, உபசரித்து உண்மை பேசி உண்மையான அன்பாக உபசரிக்கணும். உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி. ஆனா அந்த வீட்டுல என்ன இருக்குதான்னா பணக்காரங்க வீடு கிடையாது, ரொம்ப சாதாரண ஏழை வீடு. என்ன கொடுக்கறாங்கன்னா உப்பிலா கூழிட்டார்கள். கொடுக்கிறது கூழ், அந்த கூழ போடுறதுக்கு உப்பு கூட கிடையாது. ஆனா உபசரிப்பு எப்படி இருக்கா, உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பது அமிர்தமாகும். அமிர்தம்னா என்னங்க, தேவாமிர்தம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே, அப்படி ஒரு எழுக்குன்னு சொல்லுவாங்க, அமிழ்து அமிர்தம் தேவர்கள் சாப்பிடுவது, சாப்பிட்டா உயிர் வாழ்வாங்க, அவ்வளவு சுவை. குடிக்கிறது உப்பு இல்லாத கூழ். ஆனா எப்படி கொடுக்கறாங்கன்னா உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டார்கள், அது அமிர்தம் போல இருக்கு. இதற்கு நேர் மாறி என்னது என்ன, அதையும் விவேக சிந்தாமணி சொல்லுகிறது. முப்பழம், தமிழ்ல மூன்று கனிகள், முத்தமிழ் உங்களுக்கு தெரியும், இயல் இசை நாடகம் இல்லையா, முக்கனின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. மா பலா வாழை, மானா மாம்பழம், பலாப்பழம் வாழைப்பழம், இதுதான் முக்கனிகள். இந்த முப்பழத்தை தான் எடுத்து வைக்கிறாங்க, முப்பழம், பால், அன்னம், அன்னம்னா அறுசுவையான உணவு. அப்போ மூன்று கனிகள் இருக்கு, பால் இருக்கு, அறுசுவை உணவு இருக்கு, இதெல்லாம் வைக்கலாம். முப்பழமோடு பால் அன்னம். ஆனா பரிமாறும் போது எப்படி பரிமாறுறாங்களா, முகம் கடுத்து இடுவார். இந்த எடுத்து பரிமாறுறவங்க முகத்தை பார்த்தா கடுகடு கடுகடு, ஒரு சிரிப்பு இல்ல, ஒரு அன்பு தெரியல, பாசம் தெரியல, உபசரிப்பு இல்ல, முகம் கடுத்து சாப்பிட கொடுக்கிறது என்னங்க, முப்பழம் பால் அன்னம், முகம் கடுத்து இடுவாராயின். அப்படி கொடுத்தா என்ன ஆகுமா, வேசுந்தாமணி பாட்டை முடிக்குது, அப்படி கொடுத்தா கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தண்ணீர். இருக்கிற பசியை விட பசி கூட எடுக்குமே தவிர சாப்பிடுறதுக்கு வழி இருக்காது. அப்ப இந்த பாட்டு நமக்கு ஒரு செய்தியை சொல்லி தருது, என்ன சாப்பிடுறோம் வீட்டுலன்றது முக்கியம் அல்ல. வீட்டுல ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், உப்பு இல்லாத கூழ கூட நீங்க கொடுக்கலாம், ஆனா அன்பா உபசரிக்கிறப்ப அமிர்தம் சாப்பிடுற மாதிரி இருக்கும். உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழிட்டாலும் உண்பது அமிர்தம். நீங்க முப்பழம் பால் அன்னம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு முகம் கடுத்து இட்டால் ஒரு பருக்க சாப்பாடு வாய்க்கு போகாது என்று உணவை மலர்ந்த முகத்தோடு பரிமாறி மகிழ்ச்சியோடு சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நம்முடைய பழந்தமிழ் இலக்கியமான விவேக சிந்தாமணி கூறுகிறார்.